ஹாய் கைஸ், நான் உங்கள் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் பண்ணுறது தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா, சால்டரிங் மிஷின் கண்டிப்பாக வேணும். ஏன்னா சால்டரிங் மிஷின் இருந்தால் தான் நம்ம எது வந்தாலும் சால்டரிங் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும் எந்த ஒரு கனெக்ஷனுமே. ஸோ அது கணக்காக கண்டிப்பாக சால்டரிங் மிஷின் வேணும். நெக்ஸ்ட் அந்த சால்டரிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லெட், இது கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். ஏன்னா இதை வச்சு தான் மெல்ட் பண்ணி நம்ம அதாவது ப்ளக்கிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட், இந்த பேஸ்ட் வந்து பேட்ச் பண்ணி தான் அதை ஒட்டுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டும் மஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர், இது ரொம்ப அவசியம். மல்டிமீட்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு அந்த கனெக்டிவிட்டியில் இருக்கா, வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, நல்லா இருக்கா, கனெக்ட் போதா, பவர் சப்ளை எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதை வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ மல்டிமீட்டர் மஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஐபி, இதை ஏன் நான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போர்டு ஒருன்னு வந்து வாட்டர் லாக் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, டஸ்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சமயத்தில் என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட் சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன துளி சால்டரிங்லாம் அதில் பட்டு இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஐபி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை வச்சுக்கலாம், போர்டு கிளீனிங்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூல்ஸ், டூல்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த டூல்ஸ், ஏன்னா ஒவ்வொரு ஸ்க்ரூவும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வந்து சூஸ் பண்ணிக்கணும், சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பேட்சாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 150 தான் வரும் ஒரு பேட்ச். ஸோ நம்ம அதை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட், ஏன்னா டிஸ்பிளே நம்ம பேட்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம டிஸ்பிளே பேட்ச் பண்ணுறது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் ஒரு பேஸ்ட் வாங்கி வச்சு அது ருபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் கூட தான் இருக்கும். ஸோ நம்ம அதை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளோயர், ப்ளோயர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஏன்னா ஹீட் பண்ணுறதுக்கு, சிசிலாம் பார்த்தீங்கன்னா ப்ளோ பண்ணிடுறதுக்கு இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து போர்டு ஹீட் பண்ணுறதுக்கு, டிஸ்பிளே வந்து எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு ப்ளோயர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ப்ளோயரும் மஸ்ட் தான். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் லாக் அது மாதிரி ஆச்சுன்னா நம்ம ஹீட் பண்ணி எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். அது எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை ஆன் பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட் வந்து இண்டிகேட் ஆகும், அதாவது பவர் சப்ளை வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுவோம். இது ஆஃப் பண்ணலாம், ஆஃப் பண்ண ஆஃப் ஆகிடும், ஆன் பண்ண ஆன் ஆகிடும். இதை பார்த்தீங்கன்னா ஹேர் கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு ஹேர் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறது, உங்களுக்கு எவ்வளோ ஹீட் வேணுமோ அந்த ஹீட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துலையுமே நம்ம ஒரு உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஹேர் வேணுமோ அதுவும், எந்த லெவலுக்கு ஹீட் வேணுமோ அதையும் மெஷர் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து ப்ளோயரை ஆன் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஹாட்டான காற்று வரும். ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக எதனா ஒரு மொபைல்லையோ போர்ட்லையோ வச்சு ப்ளோ பண்ணுவோம். ஸோ ப்ளோ பண்ணும்போது அந்த போர்டு வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இதனால் நம்ம என்னென்னா, ஏன்னா ஒரு காம்பனன்ஸ் அதுலேருந்து ரிமூவ் பண்ணணும்னா இதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளோ பண்ணால் ப்ளோ பண்ணிக்கலாம், இல்லை வாட்டர் லாக் அது மாதிரி ஆச்சுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை டிஸ்பிளே ஹீட் பண்ணி கழட்டினாலும் நம்ம எடுத்து கழட்டிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒர்க்கு. ஸோ இவ்வளோ தான் காய்ஸ், இது இருந்தாவே போதும். மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிடலாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட சர்வீஸ் டேபிள் இல்லை, வேறு ஒருத்தவங்க ஒரு சர்வீஸ் டேபிள். ஸோ உங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இங்கே கொண்டு வந்தேன். ஏன்னா அங்கே கம்ப்யூட்டர் நிறைய இருக்கா, ஸோ ஒன்றுனா உங்களுக்கு எடுத்து கிளியராக காமிக்க முடியாது. இதுனா கொஞ்சம் டேபிள் இங்கே க்ளீனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.